Sansin, Jane Sansin, Sahana, Sindhu Bhairavi Part 2. என்ன சும்மாவா இவ்வளவு இனிமையான விஷயம் சொல்லு சொல்லு என்ன விஷயம் நீங்க பாட்ட பாடுங்க அலைப்பாயுதே கண்ணாயன் மனமிக அலைப்பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைப்பாயுதே கண்ணாயன் மனமிக அலைப்பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகான மதில் அலைப்பாயுதே என்ன பாக்குற இனிய இல்லறம் ஸ்வரம் சொல்லுங்க பாப்போம் இனிய இல்லறம் தனி பாப்பா பாப்பா இனிய இல்லறம் மபனி ககக இனிய இல்லறம் இந்த மூணுல உனக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு பிரமாதம்மா மேல பாடுங்க அலைப்பாயுதே ரொம்ப சந்தோஷமா இருக்க போல் இருக்கு அலைப்பாயுதே கண்ணா என் மனமிக அலைப்பாயுதே உங்க பதிலையும் பொறுத்துதான் சந்தோஷம் இருக்கு உன்னானந்த மோகன வேணுகானமதில் அப்ப என்னவோ இருக்கு இப்போ நீங்க பாடிக்கிட்டே இருப்பீங்களா நான் மெதுவா அப்படியே சொல்லிக்கிட்டே வருவேனா என்ன சரி வேணுகானமதில் அலைப்பாயுதே கண்ணா என் மனமிக அலைப்பாயுதே நான் சொல்ல போற விஷயத்துக்கு உங்க சம்மதம் வேணும் கானமதில் அலைப்பா என்ன சொன்ன நான் சொல்ல போற விஷயத்துக்கு உங்க சம்மதம் வேணும் நிலை பெயராது சிலை போல நின்ற நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதராயன் மனம் அலைப்பாயுதே நான் சொல்ல போற விஷயத்துக்கு இந்த பாடல் எவ்வளவு பொருத்தமா இருக்கு தெரியுமா அலைப்பாயுதே கண்ணா புரிஞ்சு போச்சு தெளிந்த நிலவு பட்ட பகல் அப்பா மனசுக்குள்ள தேவையில்லாம ஆசையை வளர்த்துட்டேன் இப்ப அவருக்குள்ள கல்யாணம் ஆசை வந்திருக்கு நெறியுதே நான் நீ உன்னை பத்தி சொல்ல போறியாக்கும் நினைச்சிட்டேன் கனிந்த உன் வேணுகானம் எனக்கு பதில் சொல்லுங்க என்ன என்ன பதில் சொல்ல சொல்ற கண்கள் சொருகி அப்பாக்கு கல்யாணம் பண்ணிருக்கணும்னு இருக்கேன் வருகுதே சாப்பா பாப்பா மக மதாத மதனி ரி சாப்பா மதனி சாப்பா ம பனிக பண்ணி வை நீ பா மா பா பா மக மதாத மதத அதுக்கு உங்க சம்மதம் வேணுமா சரி சப்பா அதுக்கு ஏன் சம்மதம் எதுக்கு நீ பா மா பா நீக மாரி சரி பா மனசு முழுக்க நீங்க தான் அம்மாவா இருக்கீங்க என் வீட்டுக்கு நீங்க தான் அம்மாவா வரணும் மா பா நீக மா Thank you.
அப்பாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்கணும் அலைப்பாயுதே கண்ணா என் மனமிக அலைப்பாயுதே நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன் எனக்கு வேற வழி தெரியலமா அலைப்பாயுதே கண்ணா வேற யார் வந்தாலும் என்னால அம்மான் கூப்பிட முடியாது அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அவர் வாழ்க்கை வீணா போயிட்டே இருக்குமா அம்மா ப்ளீஸ் மா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்ல இதுவரைக்கும் நினைச்சு பார்த்ததே இல்ல அது முடியும் நான் நினைக்கல கதித்த மனத்தில் உருத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா ஒரு தனித்த மனத்தில் அணைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து நீங்க கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொன்னப்போ நான் யோசிச்சனா சரின்னு சொன்னேன்ல எனக்காக நீங்க சரின்னு சொல்லக்கூடாதா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கும் கட்டிக்கிறதா முடிவெடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா உங்க அப்பா யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் தான் உனக்கு அம்மா ஓகே அது எப்பவும் மாறாது கணை கடல் அலையினில் கதிரவன் ஒளி என இணையிறு கடல் என கழித்தவா கதறி மனமுருகி நான் அழைக்கவோ இதர மாதருடன் நீ கழிக்கவா என்னோட ஆசையை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே எங்க அப்பாவும் உங்களுக்கு பிடிக்கலையா பிடிக்குமா குழலோதிடும் பொழுது ஆடிடும் எங்க அப்பாவுக்கும் உங்களை பிடிக்கும் இந்த வயசுல கல்யாணம் ஆனா சரியா வருமான்னு யோசிக்காதீங்க எல்லாம் சரியா வரும் அம்மா ப்ளீஸ் அலைப்பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைப்பாயுதே கண்ணா கண்ணா சொன்னியே அது எனக்கு வாய்க்கல இனிமேலும் அதுக்கு வாய்ப்பு இல்ல இப்படி சொன்னா எப்படிமா சஹனா எல்லாத்தையும் வெளிப்படையா பேச முடியாது என்னை கட்டாயப்படுத்தாத உனக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காகவா உங்க அப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற இல்ல இல்ல அவருக்கு ஒரு துணை வேணும் அவர் சந்தோஷமா வாழணும் அதுக்காகத்தானே நான் பேசுறேன் நான் அப்பா கிட்ட பேசுறேன் நாமளே அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அவங்கள அம்மாவை என்னால பார்க்க முடியாதே அவங்கள சித்தியா பாரு அம்மாவா நான் என்னைக்கும் இருப்பேன் கொஞ்சம் பாடுங்க அலைப்பாயுதே கண்ணாயின் மனமிக அலைப்பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானமதில் அலைப்பாயுதே கண்ணா கண் நம்ம பையனோட சந்தோஷத்துக்காக துர்காவோட வாழ்க்கையை கெடுத்துட்டோம்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் இப்படி சொல்றீங்க துர்கா நம்ம மரக மாதிரி பாத்துக்கிறோம் அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யறோம் என்ன ஒண்ணு குமரன் அவளை விட்டு விலகி இருக்காங்கிறது தான் குறையா இருக்கு இல்ல சரோஜா
குமரன் மனசு மாறி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. குழந்தை அவனை விட்டு பிரிஞ்சிருந்தா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவன் இன்னும் ராசியோட நினைவுகள்ல இருந்து வெளியே வரமாட்டேங்கிறான். அவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் கேட்கும் போது என்ன முடிவுல இருந்தானோ அதே முடிவுல தான் இன்னும் இருக்கான். சரோஜா, நாம அவனை இந்த கல்யாணத்துக்கு கம்பல் பண்ணிடக்கூடாது. எனிவே இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்தாகணும். என்ன முடிவு எடுத்தாலும் சீக்கிரமா எடுங்க, இப்பவே காலம் கடந்து போச்சு. சரோஜா, இனிமே துர்காவோட தான் தன் வாழ்க்கைங்கிறத குமரன் புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா தன்னோட வாழ்க்கையில இனிமே குமரன் இல்லைங்கிறத துர்கா முடிவு பண்ணணும். குமரன் இல்லைன்னா துர்கா எங்கெங்க போவா? அவ வாழ்க்கை என்ன ஆறது? அத பத்திலாம் கொஞ்சம் கூட அவன் கவலையே பட மாட்டேங்கிறான். கவலைப்பட வைக்கணும். பாவம் அந்த பொண்ணு, நம்மளை நம்பிதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. முதல்ல அவன் அதை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்காம இதே மாதிரிதான் இருக்க போறேன்னு சொன்ன நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம் சொல்றீங்க? துர்காவை கொஞ்ச நாளைக்கு அவளோட ஊருக்கு அனுப்பி வைப்போம். அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா ஏதாவது மாற்றம் வருதான்னு பாப்போமே. துர்கா குமரன் மேல உயிரியே வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலும் இந்த குடும்பத்துல நாமளும் இருக்கமேனு சந்தோஷமா இருக்கா. இப்படி ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சா அவ மனசு ரொம்ப வேதனைப்படுங்க. சரோஜா, நீ இவ்வளவு வருஷம் என்னோட வாழ்க்கை நடத்திருக்க, என்னோட ஜட்ஜ்மெண்ட்ல எப்போவாவது ஏதாவது தப்பு வந்திருக்கா? நான் ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நீ கவலைப்படாத. நாம இங்க பேசினது துர்காவுக்கு தெரியக்கூடாது. சரி. வீட்டு பிரச்சனைகள் அவனை குழப்பிக்கிட்டு இருக்கு. எதுலயும் முழு மனசா ஈடுபட முடியலன்னு வருத்தப்படுறான். என்னால அவனை சமாதானப்படுத்த முடியல. நீங்க கொஞ்சம் சாந்தமா எடுத்து சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சங்கீதத்துல ஈடுபாடு காட்ட முடியாத அளவுக்கு அவருக்கு என்ன பெரிய பிரச்சனை? பெத்த பாசத்தை நினைக்க ஆரம்பிச்சுட்டான். பிரச்சனைகள் நெருக்கிறப்போ ஆறுதலா அரவணைப்பை எதிர்பார்க்கிறது இயற்கைதானே. வேற பிரச்சனைக்கு காரணம் அப்பா தான். உடனே அரவணைப்புக்கு அம்மாவை தேடுறான். அந்த அரவணைப்பு பைரவி கிட்ட கிடைக்காதா? சரி, நான் கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டதா அவன் நினைக்கிறானா? இருக்கலாம். பைரவிக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. தெரியக்கூடாது. அவ தயங்க மாட்டா, வருத்தப்படுவா. சங்கர்லிங்க சார், நான் இந்த விஷயத்துல என்ன செய்யறது? சூர்யாவுக்கு அன்பு வேணும், அவன் வேதனைக்கு ஆறுதல் வேணும். நீங்க அவனுடைய அப்பாங்கிறத மறந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா பேசுங்க, சரியா வரும். உங்க ரெண்டு பேர் விஷயத்துல நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீ அதை ஏத்துக்குவியா? மாமா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது எங்க நல்லதுக்காக தான் எடுப்பீங்க.
சொல்லுங்க மாமா. துர்கா, நீ இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருக்க, எங்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆனா குமரனும் நீயும் விலகி இருக்கிறது எங்க மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. ராசி இடத்துல அவன் உன்னை வச்சு பாக்குறானா? உன்ன ஒரு மனைவியா அவன் ஏத்துக்கிட்டானா? அது கொஞ்ச நாள்ல அவர் மாறிடுவாரு மாமா. உன்னை விட எனக்கு குமரன் நல்லா தெரியும். அவனுக்கு உங்ககிட்ட ஈடுபாடு இல்லம்மா. தப்பி தவறி அது வந்துட போகுதுன்னு பயந்துகிட்டு பிடிவாதமா இருக்கான். தூங்குறவனை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி பாவனை பண்றவனை எப்படிமா எழுப்ப முடியும்? கேட்டீங்களா அத்தை மாமா பேசுனது? இப்படியா பேசுறது? அவர் சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? எங்க பையனா இருந்தாலும் தப்பு தப்பு தானே? எதுக்காக மூடி மறைக்கணும்? நாங்க தான் அநியாயமா உன் வாழ்க்கை கெடுத்துட்டோம். என்ன அத்தை நீங்களும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்கீங்க? அவரை பத்தி தப்பா சொல்லாதீங்க அத்தை. அவரு மாறிடுவாரு. இந்த குடும்பத்துக்கு நான் மருமகளா வந்தது நான் செஞ்ச புண்ணியம். துர்கா, நீ குமரனோட ஒவ்வொரு வார்த்தையும் சந்தோஷமா எடுத்துக்கற. ஆனா அதுவே தாம்பத்தியம் ஆயிடாதுமா. நீ சந்தோஷமா இல்ல, ஆனா சந்தோஷமா இருக்கிற மாதிரி எங்ககிட்ட காட்டிக்கிற. நீ மனசுக்குள்ள எழுதிட்டு இருக்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடியுதுமா? அத்த, வாழ்க்கைனா கஷ்ட நஷ்டம் இருக்கதான் செய்யும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படாம இருந்தாலே எனக்கு போதும். நீ என்ன வேணா சொல்லுமா. உங்க ரெண்டு பேரையும் இந்த நிலைமையில விட்டு வைக்க எங்களால முடியாது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நாள் உன்னோட ஊர்ல போய் நீ இருந்துட்டு வாமா. எனக்கு வேற வழி தெரியல துர்கா. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தாதான் நல்லது. அப்பதான் உன்னோட அருமை அவன் தெரிஞ்சுப்பான். என்ன மாமா, அருமை தெரியற அளவுக்கு நெருங்கி இருந்தா தானே விலகும் போது புரிஞ்சுக்க முடியும்? நாங்க தான் இன்னும் நெருங்கவே இல்லையே. துர்கா, நான் உங்க ரெண்டு பேர் நன்மைக்கு தாமா சொல்றேன். நான் சொல்றதை கேட்டு நடந்துக்க. மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுபடிதானே என்னால நடந்துக்க முடியும். இத பாருங்க, நாம சொல்ல நினைச்சத சொல்லிட்டோம். அவ பிடிவாதமா இருக்கா? சார், ஆல்பம் ரெக்கார்டிங் விஷயமா எனக்கு போன் பண்ணாதீங்க. நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். பிளீஸ். சூர்யா, சங்கீதம்லாம் எப்படிப்பா இருக்கு? இந்த புது ஆல்பம் ரெக்கார்டிங்லாம் ஒத்துக்க மாட்டேன்றியாமே. இப்ப என்னால முடியாது. ஏன்? சங்கீதத்துல முழு ஈடுபாட்டோட என்னால இறங்க முடியாது. அறகுறையா பண்றதை விட ஒதுங்கி இருக்கிறது பெட்டர் இல்லையா? அதான். ஓஹோ, சங்கீதத்துல முழுசா ஈடுபட முடியலையா? கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு ஆச்சரியமாவே இருக்கு. சூர்யா, எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. அதை வீணா போட்டு மனசை புழுங்கிக்கிட்டு சங்கீதத்தை விட்டுடலாமாப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் என்னோட நிலைமை. சங்கீதம் எனக்குள்ள முடங்கி போயிருக்கேன். என்னடா சொல்றேன், அது எப்படா சங்கீதம் முடங்கி போகும்? சிந்தம்மா பிரிஞ்சு போனதால உங்க சங்கீதம் முடங்கி போகலையா? இசையை மறந்து கால் போன போக்குல மனம் போன போக்குல நீங்க நடக்கலையா? என் வலியும் வேதனையும் எனக்கு தான் தெரியும். என் வேதனையை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்ல எந்த உறவும் இல்லை. என்ன புரிஞ்சுக்கிற உறவு வேணும். எங்க போன அண்ணி ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடினாங்கம்மா.
அதுல எவ்வளவு வலி எவ்வளவு சோகம் அந்த சோகத்திலேயே ஒரு சுகம் முதல்ல சந்தோஷமா தான் ஆரம்பிச்சாங்க ஆனா போக போக அப்பப்பா ஒரு 28 வருஷ கதைய 3 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்டாங்க நான் அப்படியே அழுதுட்டேன் ரொம்ப நேரம் அழுதேன் மனசுல அந்த பாரம் இருந்துகிட்டே இருந்தது என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலமா அம்மா நீங்க நாட்டுப்புற பாட்டு பாடுவீங்களா உங்களுக்கு தெரியுமா பாடுற கேள் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன் எட்டிலே எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கமில்லை இலக்கணம் படிக்கவில்லை தலகணமும் எனக்கு இல்ல பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன் சூப்பர்மா மாமா பிளீஸ் இந்த பாட்டை எனக்கும் சொல்லி கொடுங்கம்மா பிளீஸ்மா சரி நான் பாடுறேன் பின்னாலே பாடிக்கிட்டு வா சரியா கரு ஓகே பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன் மா பதம பாடறியேன் அம்மா எக்ஸலன்ட் மா பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகை நான் அறியேன் ஜேம்சன்ஸின் சஹானா சிந்து பைரவி பார்ட் 2 சூர்யா எதுக்குடா போட்டோ கொடுத்து விட்ட அம்மா தனியா இருக்கிறாளே துணையா இருப்போமேமா ஹலோ சூர்யா இருக்காரா இருக்காருங்க நீங்க யார் பேசுறது ஹலோ உங்களை தான் கேட்டேன் யாருங்க நீங்க நான் அவரோட ஃபேனுங்க இஸ்ரியா எங்க இருந்து பேசுறீங்க சிலோன்ல இருந்துங்க மறுபடியும் சொல்லுங்க சிலோன்ல இருந்துங்க சிந்துமா சிந்துமா தானே என்னங்க உங்க குரல் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா நான் பாண்டியா பேசுறேன் பாண்டியா சூர்யா கிட்ட பேசணும் பாண்டியா
ना यार ना उनके तेरी वरना पेश लामा सर ये बड़ी रुकी है ये रुके अबर ओरियन मंदटा रा अंधटा रे इसी केस पहिंदा रा तो पाता आसंद बोइड विंग है दाढ़ी लाम अच्छी टे न्याना पाया मरी रुका रे अपड़िया अबर माँ मैंने सहाना पाता है सर ये ना वाला रुकम पलर के अब दां सूर्य उड़े फोटो कोणं तो कुड़ता अद पाते तलंदे पिल्ले के टे पेश न बोल रखे पेश लामा वन्नम से ने गुप्र हैं सूर्या फोन यार यारो उरे विसरिया यार यारो उरे अम्मा सिलोन लेंदे हेलो हेलो ना सूर्य पेस रहे हेलो हेलो ना उंगा फैन पेस रहे सुलंग बैडम निंगा रुम्बन अल्ला पार रहेंगे थैंक यू निंगे ना पढ़ रही हूँ मैडम हाँ ना ना स्कूल ले वर्क पढ़ रहे टीचर है किंगला हाँ என்ன பேச மாட்டேன்ற? அவங்க பேச மாட்டேங்கறாங்க. விஸ்ரீன் சொன்னாங்கல்ல? அப்ப நீ ஒரு பாட்டு பாட. ஏய் ஃபோன் பண்றவங்களுக்கு எல்லாம் பாடி கட்ட முடியுமா? நீங்க ஃபோன்ல பாடவேணா. நீங்க நல்லா பாடுறீங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். தீர்காயசா இருக்கணும். நிறைய பாடணும். பெரிய பெரிய ஆளா வரணும். உங்க அப்பா மாதிரி நல்ல பேர் எடுக்கணும் பா. God bless you. நான் வெச்சிரேன் தம்பி. Thanks. என்ன சொன்னாங்க சரியா? யாரோ முன்ன பண்ண தெரியாதவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்பா மாதிரி வரணும்னு சொன்னாங்க. பேச்சில ஏன் இவ்வளவு தடுமாறறாங்கன்னு தெரியல. இருக்காதா அம்மா வச்சே